அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி பிரகாத்துகூ பல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது உண்டாகட்டுமாக கண்ணியமிக்க கொய்த்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவருக்கும் இந்த அழகிய மாலை பொழுதில் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு சூனிவிசாலில் இருக்கக்கூடியவங்க சில நிலைப்பாடுகள் தெரியாமல் தன்னுடைய நிலை புரியாமல் கோய்த்தினுடைய அதாவது அரசாங்கத்தினுடைய சூழல் தெரியாமல் இன்னும் எனக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எதிர்பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்காக இந்த பதிவு தயவுசெய்து நான் இப்போ வந்து கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக நான் வரல சூனு வயசால் இருக்கக்கூடியவங்களுக்கு சில முக்கியமான செய்திகளை சொல்லணும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில கருத்துக்கள் சில விளக்கங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன செஞ்சுருக்கேன் லைனில் வந்திருக்கேன் ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக கொஞ்சம் சே பொறுமையாக கேளுங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் ஆகையால் இந்த சூனு விசாலில் இருக்கக்கூடியவங்க யாராவது துபாயில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்யிடுங்க துபாயை விட்டு போயிடுங்க ஏன்னால் இப்போ இன்னும் இன்றைக்கி காலையில் கூட ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் இந்த மாதிரி எப்போ எனக்கு வந்து கொய்ட்டில் வந்து ஷூன் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு அவர் எப்போ வந்திருக்கிறார்னு சொன்னால் ஜனவரி மாதம் வந்திருக்கார் நாலு மாதமாக மூணு மாதமாக துபாயில் இருந்துக்கிட்டு இருக்கார் இப்போ துபாயில் இருக்கிற ஹோட்டல் செலவு சாப்பாடு செலவு இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் கண்டிப்பாக என்ன செய்யுங்க துபாயில் யாராவது அதாவது கொய்த்துக்குள்ளே வர்றதுக்காக நீங்கள் இருந்தீங்கன்னா தயவுசெய்து என்ன செஞ்சுருங்கன்னு சொன்னால் இந்தியாவுக்கு போயிடுங்க சரிங்களா இது மொதல் விஷயம் ஏன்னு சொன்னால் தற்சமயம் கொய்த்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன அதாவது வெளிநாட்டவர்கள் உள்ளே நுடைவதற்குண்டான தடைகள் என்ன நிலையில் இருக்கிறது கொய்த்து அரசாங்கம் என்ன சொல்லுது அதாவது சுகாதார அமைச்சகம் என்ன சொல்லுது அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இப்போ பல பேர் இந்த ஒரு ஓப்பனுக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ சமீபமாக ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆச்சு இல்லையா வெளியே உள்ள நுழைய முடியாமல் ஆறு மாதத்துக்கு மேலே ஆகுது ஸோ இப்போ இவர்களெல்லாம் தாயகத்தில் என்ன பண்ணுவது இப்போ சில கம்பெனிகள் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் யார் யாருக்கெல்லாம் அக்கா அம்மா முடியுதோ அவர்களெல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் திரும்ப ரினிவல் பண்ணலை இங்கே இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணி வேலைகளை செய்கிறதுக்காக அவங்களுடைய திட்டங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கி பல பேருடைய அக்கா அம்மா ரினிவல் பண்ணப்படலை அப்படிங்கிறத இது உண்மையான விஷயம் இப்போ சில பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த அஞ்சாம் மாதம் ஊருக்கு போயிடலாம் ஆறாம் மாதம் ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சகோதரர்கள் அதிகம் 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 இதில் வந்து ஒரு நாட்டு மட்டுமல்ல பல தரப்பட்ட நாடுகள் சார்ந்த நபர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த நிலையில் நாம் என்ன யோசிக்கணும் அடுத்த கட்ட நிலைப்பாடு என்ன இப்போ இந்த கொய்த்துடைய சுச்சுவேஷன் என்ன கொய்த்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொய்த்தில் இருக்கக்கூடிய கொய்த்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு அதாவது எழுபது பெர்சன்ட் வந்து இன்சுலின் போட்ட அதாவது தடுப்பூசி போட்டதுக்கு பிறகுதான் என்ன செய்யும் என்ன செய்யும் சொன்னால் விமான நிலையத்தை திறப்பதற்குண்டான அடுத்த கட்ட சிந்தனைகள் ஏற்கப்படும் முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முன்பாக பலவிதமான அமைச்சரவை கூட்டத்தில் பலவிதமான முடிவுகள் என்னப்படுது அப்படின்னு சொன்னால் இந்த வெளிநாட்டவர்கள் உள்ள நழிவதற்குண்டான சிந்தனைகளும் அவர்கள் முடிவு செய்யப்படவில்லை காரணம் தினமும் நாளுக்கு நாள் கொரோனாவுடைய நிலைப்பாடுகள் அதிகமாகிட்டே இருக்கு இப்போ முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ரெண்டு பேர் மட்டும் தான் இறந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேர் பதினாலு பேரு பத்து பேர் இந்த மாதிரி ஆவரேஜா வந்து என்ன செய்யுதுன்னா இறப்பினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்கள் உள்ளே வந்தால் அவர்களுக்கும் இன்னும் அதிகமான தொற்று நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால இப்ப என்ன செய்யணும் அது சம்பந்தமான எந்த விதமான சிந்தனைகளும் இல்லை மே மாசத்துக்கு பிறகு என்ன செய்யறான்னு சொன்னா இயற்கையான சூழ்நிலை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனா இப்போ இன்னும் தொ தடுப்பூசிகள் பார்த்திங்கன்னா வெறும் இருபது பெர்சன்ட் தான் அவங்க போட்டிருக்காங்க இப்போ இந்த ஐம்பது பெர்சன்ட் அவங்க வந்து தடுப்பூசி போடுறதுக்கு உண்டான கால அவகாசம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு ஆகும் இந்த ஆறு மாத காலங்கள் நான் என்ன செய்வது சூனு விசால இருக்கக்கூடிய நான் நான் என்ன செய்வது கோயிட்ட நம்பி நான் இப்போ இப்படியே இருப்பதா வேலை வெட்டி இல்லாமல் இருப்பதா வேலை செ வெட்டி எதுவும் செய்யாமல் இருப்பதா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் அதே நேரத்தில் இன்றைக்கி பல பேர் இந்த அறுபது வயசுக்கு பிறகு பிறகு அக்காம அடிக்க முடியாமல் தவிக்கக்கூடியவர்கள் எத்தனையோ போய் இன்னைக்கு தாயத்துக்கு போயிட்டு அங்கே தன்னுடைய நிலைகளை வெளிநாட்டு வாழ்க்கையை நம்பி இருந்தவங்க இப்போ நாலு பேர் வெளியில் தெருவில் போகிறது கூட முடியாமல் உட்காந்துருக்குறாங்க காரணம் என்ன தெரியுங்களா வெளிநாட்டு வாழ்க்கை அப்படியே இருந்ததுனால நமக்கு தெரியாது எப்போ நம்மளுடைய வெளிநாட்டு வாழ்க்கை போகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட நாம என்ன செய்யணும் அப்படின்னா நாம ஒரு மனுஷனாக ஆகணும் நாம ஒருத்தர் இந்த இருக்கிறோம் இந்த ஊர்ல அப்படின்னு தெரியணுண்டா வெளிநாட்டு வாழ்க்கை என்பதை ஒரு பக்கத்துல வச்சுக்கோங்க எப்போ அவன் தரப்பானோ அப்போ நம்ம என்ன செய்யலாம் தாராளமாக கொய்த்து நாட்டுக்கு போகலாம் ஆனா அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் இந்த வெளிநாட்டு வாழ்க்கை இல்லைன்னா நாம வந்து ஒரு தொழில் கண்டிப்பா செய்யத்தான் போறோம் இல்லை யார்கிட்ட வேலைக்கு போகத்தான் போகிறோம் அந்த நிலைகளை உருவாக்கி கொள்ளுங்கள் அந்த நிலைகளை உருவாக்கி கொள்ளுங்க நான் இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கிறதுனால இந்த செய்தியை சொல்லலை வெளிநாட்டில் உங்களை போல் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் நம்மளுடைய தொடர்பில் இருக்கிறாங்க பாய் எப்போ போய் ஓப்பன் பண்ணுவாங்க பாய் எப்போ போய் சூழ்நிலை சரியாகும் இந்த மாதிரி கேள்விகள் நாளுக்கு நாள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இந்த வெளிநாட்டு வாழ்க்கை இல்லைன்னா அடுத்தது நீங்கள் என்ன செய்வீங்க என்ன பண்ணுவீங்க உங்களோட வாழ்க்கைக்கு அடுத்தது என்ன ஒரு பொருளாதாரம் தேடுறதுக்கு என்ன முயற்சி பொருளாதாரத்துக்கு என்ன முயற்சி பண்ணுவீங்க அதை பாருங்கள் நான் அதை தான் சொல்ல வரேன் வெளிநாடு நிரந்தரமானது அல்ல வெளிநாடு நிரந்தரமானது அல்ல இங்கே இருக்கிறவனுக்கு பரவாயில்ல இன்றைக்கி ஊரில் இருக்கிறவனுக்கு தான் இப்போ திண்டாட்டம் ஏன்னா மாதங்கணக்கில் இருபதாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபா வீட்டுக்கு செலவுக்கு அனுப்பி எல்லாத்தையும் நம்ம நிலை செஞ்சிட்டோம் பழக்கிட்டோம் நல்ல செலவு பண்ணி பழக்கிட்டோம் இப்போ ஊரில் இருக்கிறதுனால ஒரு பத்தாயிரரூபா சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெரியும் ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறது தாயத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ வந்து பொருளாதாரத்தை குடும்பத்தை ரன்னிங் பண்ணக்கூடிய எந்த சூழ்நிலையில் ஊரில் இருக்கக்கூடிய நீங்கள் இதை புரிஞ்சுக்கொள்ளுவீங்க அப்போ நான் ஊரில் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன் அதுக்காக நான் வேலை வெட்டியே செய்யாமல் நான் இப்படியே உட்காந்துருக்கிறது சரியா அப்படின்னு சொற்று யோசிங்க இந்த கொய்த்து எப்போ வந்து வெளிநாட்டவர்களை உள்ளே அனுப்பும் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஆறு மாதம் ஆகும் குறைஞ்சபட்சம் ஆறு மாதம் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் வேக்சின் கொடுத்த பிறகு நாங்கள் என்ன செய்வோம் கொய்த்து விமான நிலையத்தை திறப்போம் எழுபது பர்சன்ட்டு ஒம்பதாம் மாதம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவோம் இப்போ எல்லாத்துக்குமே ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா அவங்க வச்சுருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை எல்லாத்துக்கும் வெக்ஷன் போட்ட பிறகு தடுப்பூசி போட்ட பிறகு நாங்கள் திறப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப உங்கள் நிலைமை என்ன ஆறு மாதம் வரைக்கும் நான் என்ன பண்ணுறது ஆறு மாதத்துக்கு பிறகு எனக்கு அக்கா அம்மா இருந்தால் நான் உள்ளே வரலாம் அக்கா அம்மா இல்லைன்னா நான் என்ன செய்கிறது இல்லை அக்கா அம்மா காலவாதி போனாலும் முடிஞ்சு போனாலும் என் கம்பெனி எனக்கு அக்கா அம்மா அடிக்குமா இந்த சில கேள்விகளெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொள்ளணும் இந்த கேள்விகளெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டு நாளைக்கு எனக்கு அக்கா அம்மா முடிஞ்சிச்சுன்னா என் கம்பெனி எனக்கு அக்கா அம்மா அடிக்குமா ஷூனு விசா எனக்கு வந்து ரினியூவல் செய்யப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரெண்டாவது இது எப்போ ஓப்பன் பண்ணப்படும் விமான நிலையம் எப்போ ஓப்பன் பண்ண போகிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொய்த்தருடைய சூழலை பொறுத்தளவில் அக்கா அம்மா வந்து வேறு அதாவது க கவர்மெண்ட் செட்டாவில் உள்ளவங்க இப்போ வந்து என்ன செய்யலாம் பிரைவேட் செட்டாருக்கு மாறிக்கலாம் அப்படின்ற ஒரு சலுகையை கொண்டு வந்தாங்க இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த கொய்த்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்க மக்களுக்கு மத்தியிலேயே நீங்கள் என்ன செய்ய மாற்றிக்கொள்ளு காரணம் என்ன அப்படின்னா வெளிநாட்டவர்கள் உள்ளே வர முடியலை இந்த கம்பெனியில் வேலை செஞ்சவங்க என்ன செய்யலை உள்ளே வர முடியலை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இந்த நாட்டு அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இங்கே உழ்கக்கக்கூடிய மக்கள் அப்படியே என்ன செய்ய அங்கே போட்டுக்க இங்கே வச்சுக்க அங்கே போட்டுக்க இங்கே வச்சுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா விதமான விஷயங்களும் இன்றைக்கி மாறி போய் இருக்குது காசு இருக்கிறவன் இருந்துருவான்ஜி நம்மலாம் வந்து அன்றாட பொழப்புக்கே ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடியவங்க நாம் எப்படி யோசிக்கணும் இன்னும் நம்ம இந்த வெளிநாட்டை நம்பிக்கிட்டே உட்கார்ந்து இருந்தோம்டா நாளைக்கு வெளிநாடே இல்லைன்னு சொல்லி போயிட்டு ஊருக்கு போனால் நான் என்ன செய்வேன் எத்தனை பேர் மன உளைச்சலில் இன்றைக்கி தெரியுங்களா கோய்த்துல எத்தனை பேர் மன உளைச்சல்ல அதாவது சரியான முறையில் என்னால் வந்து குடும்பத்தை ரன் பண்ண முடியல பணம் ரொட்டேஷன் பண்ண முடியல கடன் வட்டி அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லி பல பேர் பல அதாவது தமிழர்கள் இந்தியர்கள் என்ன செய்கிறாங்க மன உளைச்சல்லையே இறந்து போகிறாங்க ஹார்ட் அட்டாக்கில் நம்ம நிறைய கேஸுகளை பார்க்குறோம் அப்படிப்பட்ட இந்த நிலையில் நாம் என்ன செய்யணும் நாளைக்கு அந்த நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது என்று சொன்னால் சூனு விசால இருக்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் என்ன செய்யணும் சட்டு கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் இந்த நிலை நாளைக்கு எனக்கு வந்துவிட்டால் நான் என்ன பண்ணுவது சரி வெளிநாட்டு வாழ்க்கையே இல்லைனா நான் என்ன பண்ணுவது அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு நீங்கள் போங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாசம் நீங்க இந்த நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஆறு மாசம் ஆகலாம் குறைஞ்சபட்சம் அதுக்கு முன்பாக உங்களுக்கு திறக்கப்பட்டால் அது கடவுள் விட்ட வழி கடவுள் நமக்கு செஞ்ச நல்ல ஒரு உபகாரம் நல்ல ஒரு நிலை அப்படித்தான் நான் சொல்ல வரேன் அப்படிப்பட்ட இந்த நிலையில் சகோதர சகோதரிகளை இந்த நிலையில நீங்கள் இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் இதை நம்பிக்கிட்டு என்ன செய்யாதீங்க வாழ்க்கையை நடத்தாதீங்க வெளிநாட்டை வாழ்க்கையை நம்பி நீங்கள் நடத்தாதீங்க அவன் அவன் நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறான் அவன் அவன் நாட்டு மக்கள் அவன் அவனுடைய சூழல் அவன் அவனுடைய நல்லது கெட்டது இதை மட்டும்தான் அங்கே பார்க்குறான் அல்ல வெளிநாட்டவர்கள் வந்தாலும் சரி வராட்டினும் சரி என்ன இந்த இடத்துல பிரச்சனை கிடையாது இப்போ நாம் எப்படி யோசிக்கிறது நாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க நாம் எப்படி யோசிக்கிறது தாயகத்தில் இருக்கக்கூடியவங்க நாம் எப்படி யோசிக்கிறது அடுத்த கட்ட என்னுடைய பொருளாதாரம் என்ன தேடல் என்ன என் குடும்பத்தினுடைய அடுத்தடுத்தது நிலைப்பாடு என்ன அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டு உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளுங்கள் அதனால் வெளிநாட்டு வாழ்க்கையை நம்பிக்கொண்டு துபாயில் உட்காந்துருக்காதீங்க துபாயிலிருந்து ஊருக்கு போயிட்டு ஊரில் உள்ள உங்களுடைய சூழல்களை மாற்றி அமைக்கிறதுக்கு ஏதாவது தொழில்துறை செய்வதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா நீங்களும் ஒரு ஆள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஊரில் உள்ளவங்க உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஏன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அப்துல் ரஷீதான் எனக்கு அப்துல் ரஷீதான் எனக்கு வெளிநாட்டில் இருபத்தஞ்சி வருஷமாக வெளிநாட்டில் இருக்கேன் இப்போ நான் ஊருக்கு போனால் எனக்கு யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி நிலம் தான் என்னுடைய நிலமை ஆனால் அந்த நிலமையில இருந்து நான் நாலு பேரோட பழக்க வழக்கம் வச்சு ஒரு ஒரு பிஸ்னஸ் செய்கிறதோ இல்லை இடத்துல போய் வேலை பார்க்குறதுக்கோ நான் ஒரு எல்லாத்துக்கும் கூடிய ஒரு மனிதனாக மாறணும் அப்படின்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நான் என்ன செய்யணும் ஊரில் இருந்தாலே தவிர நான் என்ன செய்ய முடியாதுங்க ஒரு நல்ல ஒரு பழக்கப்பட்ட ஒரு மனிதராக மாற முடியாது இன்றைக்கி வாருங்க வெளிநாட்டு வாழ்க்கையை நம்பி வாழ்ந்தவங்க ஒரு ல ஒரு லட்சம் தினாறுகளை புரட்ட முடியும் ஆனால் ஒரு லட்சத்தை நீங்கள் ஊரில் உங்களால் வாங்க முடியுமா உங்களுடைய நம்பிக்கையாளர்கள் நண்பர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள் அப்போ உங்களை அறிமுகப்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் அறிமுகப்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ஊரில் நான் ஒருத்தன் இருக்கேன் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துங்க உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க ஏதோ உங்களுக்கு வருமானம் உங்கள் குடும்பம் வந்து கஷ்ட நஷ்டம் இல்லாமல் ஓடுதா அதுக்குண்டான வருமானத்தை உங்களால் தேட முடியுமா தேடுங்க வேறு ஏதாவது வழிகள் இருக்கா பாருங்கள் ஏன்னா வெளிநாட்டு நம்பிக்கை நீங்கள் என்ன செய்யாதீங்க இருக்காதீங்க இந்த நாட்டுக்காரன் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அவன் நாட்ட நாடு மக்கள் இதை மட்டும் தான் பார்க்குறாங்களே தவிர நம்ம வெளிநாட்டுகளுடைய சில சூழ்நிலைகளை நாம தான் பார்த்துக்கணும் ஆகையால் இந்த ஒட்டுமொத்தமான சிந்தனையினுடைய ஒட்டுமொத்தமான சூழ்நிலை சாலை இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஒரு சு கொய்த்தினுடைய சுச்சுவேஷன் இந்த மாதிரி சூழல் இந்த மாதிரி ஒரு நிலையில் இந்த கொய்த்து தள்ளப்பட்டிருக்கு இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகுதான் கொய்த்தினுடைய சூழல்கள் அமைக்கப்படும் என்று நாம் எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் அன்றாட சூழ்நிலையில் நம்ம இன்றைக்கி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட இந்த நிலையில் நீங்கள் என்ன செய்றீங்க கொஞ்சம் உங்களை நீங்கள் யோசனை பண்ணிக்கொண்டு உங்களுடைய ஊரில் நான் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்தளவில் நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக அடுத்த கால அடுத்த நிலைக்கு உங்களை உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த பக்கத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி ஷால இந்த விஷயத்தை மற்ற எல்லாத்துக்கும் பரப்புங்க அந்த மக்களும் என்னென்ன செய்யணும் தன்னால் முடிஞ்ச சில விழிப்புணர்வு அடைந்து தன்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்வதற்கு இது ஒரு வழியாக இருக்கலாம் ஏன்னா வெளிநாட்டு நாள் வாழ்க்கையை நம்பி எப்போ திறப்பான் எப்போ திறப்பான் எப்போ திறப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறாங்க எதிர்பார்த்த வண்ணமாக மக்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு என்ன செய்யணும் இது ஒரு தக்கமான ஒரு பதிலாக இருக்கும் அவர்களுக்கு மனசுக்கு ஒரு ஊற்றான பதிலாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் அதனால இந்த பதிவுகளை மற்ற எல்லா மக்களுக்கும் பரப்பி அவங்களுக்கு தன்னுடைய நிலைகளை புரிஞ்சு கொள்வதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி இன்ஷால்லா உங்களுடைய மக்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு நல்ல செய்தி கிடைக்கல இருந்தாலும் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தோட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் காத்துட்ருக்கேன் என்றால் அந்த நிலை வரும்போது நானே உங்களுடைய நேரடியாக வந்து உங்களுக்கு நல்ல செய்திகளை சொல்ல தயாராக காத்து கொண்டு இருக்கிறேன் ஆகையால் இந்த செய்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேருங்க என்று சொல்லி விடைபெறுகிறேன் நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரக்காத்து